NRC and the Sola Padigra, இதுவரையிலே அந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றும் என்ற உத்தரவாதத்தை அளிக்கவில்லை. என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களுக்கு விளக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று வழிப்பி கொண்டே இருக்கிறாரே தவிர, அது சாத்தியம் சொல்லி அதை ஒத்தி போட முயற்சிக்கிறாரே தவிர, அதை செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க மறுத்து வருகிறார். தென்னகத்திலே இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, கேரளா, பாண்டிச்சேரி உட்பட எல்லா மாநிலங்களிலேயும் என்ஆர்சி என்பிஆர் என்கிற இந்த கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று அந்த அரசுகளை அறிவித்திருக்கிற நிலையில், இன்னைக்கு எடப்பாடி அரசாங்கம் அதை நடத்த மாட்டோம் என்று அறிவிக்க மறுத்து வருகிறது. என்பிஆர் கணக்கெடுப்பு என்பதை நடத்திவிட்டால் தமிழகத்திலே இருக்கிற சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய கழுத்திலே மாட்டுகிற சுருக்கு கயிற்றை மாற்றுவதற்கு அது ஒப்பானதாகும் என்கிற காரணத்தினால் அதை செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். என்ஆர்சியை செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். சிஏஏ சட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை, ஒரு தீர்மானத்தை நடைபெறுகிற சட்டமன்ற கூட்டத்திலேயே நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த முற்றுகை சட்டமன்றத்தை முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. எடப்பாடியாரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு தமிழகத்திலே போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த அரசினுடைய கையாளாகத்தனம் தான், மெத்தனம் தான். சிஏஏவை எதிர்த்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றாத காரணத்தினால்தான் இன்னைக்கு பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனியும் நீங்கள் தாமதிப்பீர்களேயானால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறுகிற வாய்ப்பு தான் அதிகரிக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, உடனடியாக சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் என்பிஆர் என்கிற அந்த மக்கள் தொகை பதிவேட்டு கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் என்பதை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்.